வேட்பாளர்கள் அடிமைகள் எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா 25 பேர் அவருக்கு பாருங்க இங்க பக்கத்துலயே நம்முடைய வேட்பாளர் நிக்க நான் உங்களிடத்துல உரிமையோடு ஒரு தன்மான அடிப்படையில சுயமரியாதை உணர்வோடு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஆனா அங்க அப்படியா இல்ல அடிமைகள் என்று கூட சொல்லக்கூடாது கொத்தடிமைகள் போல அங்க இன்றைக்கு அவங்க வேட்பாளர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க ஆனா சொன்னதை மட்டும் செஞ்சிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல சொன்னதையும் சேர்த்து செஞ்சிட்டேங்கிறாங்க அதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கையா இருக்கு ஆனா சொல்லாதத செஞ்சிருப்பது உண்மைதான் ஒண்ணு ரெண்டு செஞ்சிருக்கிறாங்க ஊருக்கு ஒரு தெருவுக்கு தெரு நீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்தது சொல்லாம செஞ்சதுதான் சம்பரம்பாக்கேரி கூட சொல்லாம தான் திறந்து விட்டாங்க அதனால குறிப்பா இந்த சென்னை மாநகரத்துல அதுவும் தியாகராயனர் பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு நீங்கெல்லாம் ஒரு காலம் மறந்திருக்க மாட்டேன் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டதே இந்த தியாகராயன் பகுதி தான் முத்துரங்கன் சாலை பெரும் வெள்ளத்துல மூழ்கி நீங்கெல்லாம் வெளியே வர முடியாம தவிச்ச நேரத்துல முதலமைச்சர் வந்து பார்த்தாங்களா இல்ல ஆனா அதே முதலமைச்சர் ஆர்கே நகருக்கு தான் போனாங்க அவங்க தொகுதியிலும் போனாங்க சரி அங்க போயாவது காரை விட்டு வேனை விட்டு இறங்கினாங்களா இல்ல கண்ணாடியாவது காரு கண்ணாடியாவது இறக்கி மக்களை வச்சு குறைகளை கேட்டாங்களா அதுவும் கிடையாது மைக்க பிடிச்சாங்க வாக்காள பெருமக்களை அப்படின்னு ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க இப்ப பல மந்திரிகளை ஊர்ல விடுறதில்ல ஓட்டு கேட்க வர்றவங்கள ஒருவேளை ஆர்கே நகர்ல ஜெயலலிதா உள்ள விடுறாங்களோ உள்ள உள்ளியோ தெரியல அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா அந்த நிலையில தான் இன்றைக்கு அவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆக எந்த முதலமைச்சரும் இதுவரை தராத ஒரு மோசமான நிர்வாகத்தை தமிழகத்தில தந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமான நிலையில போய்கொண்டிருக்கிறது வியாபார நிறுவனங்களை மிரட்டி அதிமுகவினர் இன்றைக்கு வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் சிறிய கடைகள் எல்லாம் கவுன்சிலர்கள் கவனிக்கிறாங்க சிறிய கடைகள் எல்லாம் கவுன்சிலர்கள் இல்ல பெரிய கடையெல்லாம் வணிக வரித்துறை அதிகாரிகள் வந்து கவனிக்கிறாங்க ஆக இப்படி வசூல் வேட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆக வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடியல அதேபோல நடைபாத வியாபாரிகள் நிம்மதியாக தொழிலும் செய்ய முடியல குடியிருப்பு வாசிகளுக்கு அடிப்படை வசதிகளும்